ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸலண்ட்டான சைடிஷ் பார்க்க போகிறோம். இது வந்து சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பிரியாணிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ருமானி மாங்காய் வந்து இப்போ சீசனில் நிறையா கிடைக்குது. இதை வச்சு ஒரு மாங்காய் இனிப்பு தான் செய்து காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த சைஸ் ருமானி மாங்காய் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே அளவு தான் நான் போடுறேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் வெந்தயமும், அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், புளி வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு வெல்லம், சால்ட்டு, செக்கு எண்ணெய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த புளியில் வந்து உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. அப்புறம் எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், தனியாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தாளிக்க வேண்டியதா. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லா ஒரு ஸ்பூன், தாராளமான ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகும் வெந்தயமும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். நல்லா கடுகு வெந்தயமும் பொடிஞ்சிருச்சு. பொறிஞ்ச உடனே இந்த கரைச்சல் அடுத்து அதில் ஊற்றிடலாம். புளி, தனியாத்தூள், மிளகாத்தூள்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, மஞ்சத்தூள்லாம் அதை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சு அந்த மிளகா வாசனை மூடி வச்சிடலாம். மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, மாங்காய்லாம் ஆட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் இது இருந்துச்சுன்னா போதும், எல்லாத்துக்குமே சூட் ஆகிறதுனால எப்போவும் சாப்பிட்றத விட ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மாங்காய் வந்து வேக வச்சிடலாம். திருப்பி ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும். மாங்காய் இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. மாங்காய் இனிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த லிக்விட் வந்து அப்படியே தேன் மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன மக்களே, இந்த மாங்காய் இனிப்பு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.